Hi, hello, welcome. Welcome to our channel. All in all, Alagaraja. In this gadget review session, we will see the review of the Poco X3 Pro review. In this X3 Pro, the internal and external review along with specifications. So, we will wait for the unboxing and review. இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம் நமக்கு போக்கோல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா ஒரு TPU ட்ரான்ஸ்பரன்ட் கேஸ் கொடுக்குறாங்க அதுக்கு அப்புறம் போக்கோட எக்ஸாக்ட் யூசர் மேனுவல் கொடுக்குறாங்க அதுக்கு அப்புறம் சிம் எஜெக்ஷன் பின் நம்ம வெயிட் பண்ண போக்கோ X3 Pro மொபைல் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டைப் சி ஓட USB கேபிள் கொடுக்குறாங்க 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க இதுல அவங்க ஹெட்போன்ஸ் ப்ரொவைட் பண்ணல சோ இப்போ நம்ம டீடைல்ட் அண்ட் எக்ஸாக்ட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணிரலாம் After unboxing, now we have an external review of the mobile. External review, center of the mobile, glossy finish and the edges, matte finish. Center of the glossy finish, Poco branding. And then, in the mobile, overall design compact and handy. In the mobile, 215 grams and this is a weight on the mobile. Now, we have a physical review of the mobile. Physical review, we have a top of the mobile. Or a noise cancellation microphone, IR blaster, that is a mic. And at the bottom, the same noise cancellation microphone. That is a 3.5 mm audio jack, C port charging and speakers. At the right side of the mobile, we have a physical fingerprint scanner and that is a volume buttons. And at the left side, we have a hybrid SIM slot. Now, let's see the mobile display. The display is 6.67 inches LCD display and at the top, we have a centralized punch selfie camera and also a notification light. In the specification, we use this for mobiles and even this use. And in the mobile, we have 240Hz touch sampling and 120Hz refreshing rate. Now, let's look at the mobile browser and performance. Browser Qualcomm Snapdragon 865 and Performance பாத்தீங்கன்னா Android OS updated version 11 and MIUI ஓட updated version 12.5.3 கொடுக்குறாங்க and இதோட octo core பாத்தீங்க அப்படினா 2.96 GHz single core 2.42 GHz trial core and 1.8 GHz quad core கொடுக்குறாங்க and இதுல அடிஷனலா பாத்தீங்க அப்படினா Adreno 640 GPU கொடுக்குறதனால இந்த மொபைல் இந்த worth அதாவது இந்த மாதிரி ஒரு அடிஷனலான processor and இந்த மாதிரி ஒரு additional features கொடுக்குற processorல அவங்க வந்து எந்த இடத்துலயும் compromise பண்ணவே இல்ல performance wise பாத்தீங்க அப்படினா இந்த பட்ஜெட்டுக்கு Poco X3 Pro ஒரு worthான மொபைல் தான் இந்த மொபைல் performance பேஸ் பண்ணி இருக்கதனால கேமிங்க்கு எப்படி நீங்க கேட்டிங்க அப்படினா கேமிங்க்கு இந்த மொபைல் ஒரு worthியான மொபைல் தான் அதாவது இதுல கேம் டர்போங்கற ஒரு அப்ளிகேஷன் மூலமா உங்களோட கேமிங் 퍼ஃபார்மன்ஸ நெக்ஸ்ட் லெவல் நீங்க கொண்டு போய்க்கலாம் ஒரு ஹை ரெசல்யூஷனான ஒரு ஹை graphical இருக்குற ஒரு கேம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படினா அதுக்கு தன்னதானே கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு எக்ஸாக்ட் சச்சுரேஷனியோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸாக்ட் ரெஸ்பான்ஸ கொடுக்கிறதுக்கு இந்த மொபைல்ல அவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க and இந்த பட்ஜெட்ல இப்படி ஒரு ஸ்மார்ட் போன் கொடுக்குறாங்க அப்படினா கண்டிப்பா இது worth தான் இப்போ நம்ம மொபைலோட ஸ்டோரேஜ் ஃபீச்சர் பத்தி பார்க்க போறோம் ஸ்டோரேஜ் ஃபீச்சர் பத்தி பாத்தீங்க அப்படினா இதுல ரெண்டு விதமான ஸ்டோரேஜ் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க என்ன அப்படினா 6GB RAM and 128GB internal 8GB RAM and 128 internal GB expandable memory 1TB வரைக்கும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இதுல அடிஷனல் ஒரு ஃபீச்சர் இருக்கு அப்பதான் UFS 3.1 storage type கொடுக்குறாங்க சோ ஸ்டோரேஜ் விஷயத்துல எந்த இடத்துலயுமே இது லாக் ஆகாது and அந்த விஷயத்துல இது ஒரு கம்ப்ளீட்டான ஸ்மார்ட் போன் and worthable ஆன போன் இப்போ நம்ம மொபைலோட பேட்டரிய பத்தி பார்க்கலாம் 5160mAh பேட்டரி கொடுக்கறனால ஒரு லாங் ஸ்டாண்ட் பைக்கு இந்த பேட்டரி worthable and இந்த மொபைலோட சார்ஜிங் கெபாசிட்டி பாத்தீங்க அப்படினா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 33 வாட்ஸ் சார்ஜர் கொடுக்குது அப்படினால உங்களுக்கு 0 to 25% அதாவது ஒரு ஷார்ட் டம்ல அதாவது 20 minutes குள்ள உங்களால ஒரு 50% சார்ஜிங் முடிக்க முடியும் and overall charging பாத்தீங்க அப்படினா within 35 minutes அதாவது 35 minutes குள்ள உங்களோட மொபைலை ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட்டா சார்ஜ் பண்ணீங்க நல்ல ஸ்டாண்ட் பை 퍼ஃபார்மன்ஸும் இதுல இருக்கு இப்போ நம்ம most awaited part of the mobile க்கு வந்துட்டோம் அதாவது இப்போ என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படினா கேமரா பத்தி தான் பார்க்க போறோம் இந்த rear camera பாத்தீங்க அப்படினா 48 megapixel primary camera 8 megapixel ultra wide camera
2 MP மேக்ரோ கேமராவும் 2 MP டெப்த் கேமராவும் கொடுக்குறாங்க, அலாங் வித் ஒரு எல்இடி ஃப்ளாஷோடு கொடுக்குறாங்க. ஸோ உங்களால் தூரத்தில் இருக்க ஒரு இமேஜ் கூட இமேஜாக கிளியர் எடுக்க முடியும், அண்ட் பக்கத்தில் இருக்க ஒரு இமேஜாக கிளியர் எடுக்க முடியும்னா அதுக்கும் முடியும். அதுக்கு ஒரு 2 MP மேக்ரோ கேமரா கொடுக்கறதுனால உங்களால் ஒரு உள்ளங்கை அளவில், அதாவது இவ்வளோ கேப் இருக்கிற ஒரு மொபைல் ஒரு விஷயத்தை ஆப்ஜெக்டை நீங்கள் கிளியராக எடுக்க முடியும்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். அது இதோட ஒரு அடிஷ்னல் இன்னோவேட்டிவ் ஃபீச்சர். அண்ட் இதில் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 20 MP கொடுக்குறாங்க. ஸோ பேக் கேமராலையும் சரி ஃப்ரண்ட் கேமராலையும் சரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இனோவேட்டிவ் திங்ஸ் கொடுத்துறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேக் கேமராவில் நீங்கள் வீடியோ எடுக்கும்போது 4K ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 4K ஆப்ஷனில் நீங்கள் 30 FPS எடுக்கலாம். அண்ட் இப்போ நம்ம மொபைலோட போர்ட்ரேட்டோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்திங்க அப்படின்னா, போர்ட்ரேட் கேமராவில் நீங்கள் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. எக்ஸாக்டாக நமக்கு என்ன டீட்டெயிலிங் அண்ட் என்ன பிக்சரைசேஷன் இருக்குதோ அண்ட் சேச்சுரைசேஷன் இருக்குதோ அதை அப்படியே கேப்சர் பண்ணி நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ போர்ட்ரேட்டை பொறுத்தவரை ரியர் கேமராவாக இருந்தாலும் சரி செல்ஃபி கேமராவாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம மொபைலோட வீடியோ கேப்சரிங் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்திங்க அப்படின்னா, 1080 pixels நம்ம 30 to 240 FPS வரைக்கும் நம்ம கேப்சர் பண்ணலாம். அண்ட் அடிஷ்னலாக இதில் 960 FPS வரைக்கும் நம்ம போகலாம். அண்ட் மோஸ்ட் இனோவேட்டிவ் திங் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் 4K வீடியோ எடுக்கலாம், அதுவும் 30 FPS நீங்கள் எந்த விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக ஒரு பிக்சரைசேஷன் பண்ண முடியும். அண்ட் அது கூட இதில் க்ளோன் வீடியோ ஆப்ஷன்ஸ், ஃபிலிம் ஃப்ரேம் அந்த மாதிரி அடிஷ்னலாக ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால ஒரு கம்ப்ளீட் வீடியோவுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மொபைலாக இதை டிசைன் அண்ட் எக்யூப்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம Poco X3 Pro இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரிவ்யூ பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம மெரிட்ஸ் அண்ட் இமேஜ் பற்றி பார்க்கலாம். மெரிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, இது வரைக்கும் நான் சொல்லாத ஒரு ஃபீச்சர் சொல்கிறேன், இது வந்து வாட்டர் ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப், அதாவது தெரியாமல் தண்ணி பட்டாலோ இல்லை நீங்கள் கைத்தவரி மொபைல் வந்து தண்ணியில் விழுந்துட்டாலோ இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்காது. ஸோ இது ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் நோட்டிஃபிகேஷன் லைட் இருக்குது. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஃபீச்சர்ஸ் இவங்க கொடுத்துருக்காது, மேபி அடுத்த ஒரு இனோவேட்டிவான திங்காக இருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நான் அடுத்து சொன்ன மாதிரி கேமிங்காக இருக்கட்டும், வீடியோ கேப்சரைசேஷனுக்காக இருக்கட்டும், போர்ட்ரேட் ஷாட்ஸுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்ட் கேம்னு சொல்லலாம். அண்ட் இதோட டீமெரிட் பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டிங் தாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் உட்காந்து மோர் தென் ஒரு 40 minutes, 50 minutes மேலே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதோட ஹீட்டிங் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுது. அண்ட் எக்ஸ்டென்சிவான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது இதோட ஹீட்டிங் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா கேமராவில் தாங்க எக்ஸ்டென்சிவாக உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இது வரைக்கும் எல்லா மொபைல்ஸுமே ஆல்மெட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ இது எல்சிடி டிஸ்பிளே கொடுக்குறதுனால ஒரு சேச்சுரைசேஷன் கம்மியாக இருக்கும், ஒரு லைட்னிங் கம்மியாக இருக்கும்னு சொல்லி ஒரு ஃபீலிங்கை கொண்டு வருது இந்த மொபைல். அண்ட் இப்போ வரைக்கும் நம்ம Poco X3 Pro எக்ஸாக்ட் ரிவ்யூ பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ 19,000 இவ்வளோ அடிஷ்னல் அட்வான்டேஜஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கிற இந்த ஃபோன் 19,000 ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக Poco X3 Pro ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான் 19,000. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பண்ண ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய கேஜெட்ஸோட அடுத்த ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் அண்ட் தி சைனிங் அவுட் ஃப்ரம் தி என்டையர் டீம் ஆஃப் அழகராஜா வித் சயர்ஸ்.